தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த புகையிலை ஒழிப்பு தினத்தினுடைய சார்பில் பொதுமக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், பிரசுரங்கள், துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பொது சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்தியாவிலேயே இப்போ எற்ற நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த புகைப்பிடிப்பவருடைய எண்ணிக்கையை தொடர்ந்து அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கையால் அந்த சதவீதத்தை குறைத்திருக்கிறோம். அது இந்திய அளவில் தமிழ்நாட்டில் வந்து 40.1 என்ற அந்த நிலையிலிருந்து 31.7 கிட்டத்தட்ட 8.4% புகைப்பிடிப்பவருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த எண்ணிக்கை குறைகின்ற பொழுதுதான் அது சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் புற்றுநோயை, ஆண்மை குறைவை, இன்னும் இருதய நோய்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு ஃப்ரீ ஃப்ரம் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் ஒவ்வொரு நம்முடைய இன்றைக்கு முன்மாதிரியாக சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் ஃப்ரீ ஃப்ரம் டொபாக்கோ என்ற அந்த உறுதியை மேற்கொண்டிருக்கின்றனர். தங்கங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் ஃப்ரீ ஃப்ரம் டொபாக்கோ என்ற உறுதியை ஏற்படுத்தி கொண்டு அதை செயல்படுத்துகின்ற பொழுது இந்த பாசிவ் ஸ்மோக்கர், அதாவது ஒருவர் நாம் புகைப்பிடிக்காமல் இருப்பதை காட்டிலும் மற்றவர்கள் புகைப்பிடித்தாலும் அது நம்மை தாக்கும் என்ற காரணத்தினால பாசிவ் அண்ட் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர் என்ற நிலை இருக்கிறனாலும் அதை தடுக்கக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த இன்றைக்கு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சதவீதத்தை தமிழ்நாட்டில் மேலும் குறைப்பதற்கு அரசு வேகமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.